இனியா கவுன்சிலிங் அப்ளை பண்ணியிருந்தே என்னாச்சு? ம், சொல்ல மாட்டேன் மச்சான், அன்யூனிவர்சிட்டி கிடச்சிருக்கு. ஓ, மெட்டுக்குடியின் கூப்பாடு இனி நாட்டுக்குள்ள கேட்காது. எப்படி மச்சான் கேட்கும்? அதான் எல்லா வசதியும் உங்கள் பக்கமே இருக்கேன். ஆமாம், எவ்வளோ கட் ஆஃப் மார்க்கு? 180டா? நான் 192. அண்ணா யூனிவர்சிட்டியில் எனக்கு எந்த டிபார்ட்மெண்ட்லையும் சீட்டு கிடைக்கல. ஆனால் என்னோட கம்மியாக மார்க் எடுத்து உனக்கு சீட்டு கிடைக்குதுல்ல? அது எப்படி அமைச்சான்? தன்னோட தகுதியானவர்கள் கிடைக்க வேண்டிய சீட்டு ரிசர்வேஷன் சொல்லி உங்களால் எடுத்துக்க முடியுது? சி, விடுறா மச்சான், கே காண்டாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது, நம்ம கிடைக்க அந்த லக்லாம் அவனுக்கு கிடச்சிருக்கு. வாழ்ந்துட்டு போகிறான், விடு. என்னதெல்லாம் நம்ம பையன்டா, நம்மளாம் என்ன ஜாதி மதம் இல்லாமல் பார்த்து பழகிட்டு இருக்கோம்? ஜாதி பார்த்து பழகிறது தப்பு, பிறப்பால் அவன் மேலே அவன் கீழே பிரிக்கிறது தப்பு. ஆனால் திறமைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம ஜாதிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்ருக்கானுங்க. இந்த பார்ஷாலிட்டிலாம் கோவர்மா வராத மச்சான். ஏண்டா இனியா, இவ்வளோ கம்மி மார்க் எடுத்துகிட்டு உனக்கு படிக்கவே தகுதி இல்லாத காலேஜ் போய் படிக்க போறியே, நான் இதை நினச்சாலே உனக்கு கில்ட்டி ஃபீல் வரலையாடா? கேட்கலன்னு கோச்சிக்காதடா, கேட்கலன்னு மனசு உறுத்துதுடா. டேய் விட்ரா, இந்த சட்டமே அப்படி தாண்டா இருக்குது. அவன் என்னடா பண்ணுவான்? இதைத்தான் தலைவர் அன்னைக்கே சொன்னார், சிஸ்டம் சரியில்லைன்னு சொல்லிட்டு. நீங்கள் பேசுறதெல்லாம் கேட்டு எனக்கு தலையை சுத்திருச்சுரா. நான் ஒரு பிஸ்கெட் பாக்கெட்ண்ணா. சிஸ்டம்லாம் சரியாக தான் இருக்குது, நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் தான் சரியில்லை. சா, என்ன சொன்ன லக்கா, உங்கள் அப்பா என்னடா பண்ணுறாரு? எம்என்சியில் மேனேஜரு. உன் தாத்தா? எக்ஸ் ஆர்மி மேனு. எங்கள் அப்பா வாடகை ஓட்டு எங்களை படிக்க வைக்கிறார். எங்கள் தாத்தா செப்டம் க்ளீன் பண்ணார், செப்டம் க்ளீன் பண்ணது மூச்சல் சேர்த்து போயிட்டார். நீ இன்ஜினியரிங் படிக்க என்ன பண்ணணும், எந்த கோச்சிங் சென்டர் போகணும், நீ கஷ்டமே படாமல் படிக்க என்ன பண்ணணும்னு தெரிஞ்ச பேரண்ட்ஸ் இருக்காங்க. ஆனால் எனக்கோ இந்த மாதிரி பேரண்ட்டில் அதை பல பேருக்கு ஸ்கூல் படிப்பு தான்றது பெரிய கனவுடா. நிறுத்துடா அவங்க புராணத்தை. அப்போலேருந்து இப்போ வரைக்கும் ரிசர்வேஷன் கோட்டையில் படித்து முன்னுக்கு வந்த பசங்களாம் என்ன சொல்லுவேன், அப்பன் புள்ள அவனோட புள்ள எல்லாம் ரிசர்வேஷனில் ஓபி அடித்தா மற்றவங்களா இப்போ 30% நாங்களாம் என்ன? ரிசர்வேஷனில் ஏற்கனவே முன்னேறினவங்க இருக்க தான் செய்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் முதல் தலைமுறை பட்டதறி, அதாவது ஃபஸ்ட் கிராஜுவேட் கூட பார்க்காத மக்கள் நம்ம சுற்றி பார்த்து தானே இருக்கோம். அது மட்டும் இல்லை, நமக்கு இப்படி ஒரு சலுகை வாய்ப்பு இருக்குன்னு கூட தெரியாம் ஏதோ ஒரு மூலையில் ஏதோ ஒரு மக்கள் ஒடுக்கப்பட்டிருக்காங்க பார்த்தியா. அதில் இருக்க கடைசி ஒருத்தனுக்கு எப்போ கல்வியும் வேலை வாய்ப்பும் கிடைக்கதோ அது வரைக்கும் ரிசர்வேஷன் இருக்கணும், இருக்கும். டே மச்சான், என்ன சொன்னேன் சியா? அங்கே பாரு, அந்த அண்ணன் மாதிரி நீ ஏன்டா வாக்கிங் சீட்ல நடக்கல? பைத்தியமாடா உனக்கு, சொல்லுடா. ஏன்னா கால் முடியாத ஒரு வாக்கிங் சீக்வன்ஸ் நடக்கிறாரு. என் ரெண்டு கால் நல்லா தானே இருக்கு, நான் ஏன்டா வாக்கிங் சீக்வன்ஸ் நடக்கணும்? காலையில் அந்த அண்ணா போல தானே சமூகத்தில் நாங்களும் வாக்கிங் ஸ்டிக் அவர் நடக்க வைக்கிது, ரிசர்வேஷன் எங்களை படிக்க வைக்கிது. ரிசர்வேஷன் பார்ஷாலிட்டி இல்லடா, ஈக்வாலிட்டி.